Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான், இலங்கையிலே நம்முடைய நாட்டிலே ஜுமா தொழுகைக்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் நாங்கள் ஜுமா தொழலாம், ஆனால் நம்பர் எண்ணிக்கை நபர்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 50 பேர் மாத்திரம் அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்ப நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், சில சகோதரர்களுக்கு இப்ப 50 பேருக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்படுகிறது. நம்ம பள்ளிவாசல தான் ஜுமா தொழ வேண்டும். பள்ளிவாசல் அல்லாத இடங்களிலே ஜுமா தொழுவது என்பது நபி வழிக்கு முரணானது. அதுக்கு ஜுமாவுடைய அந்த நன்மை கிடைக்காது, ஜுமா செல்லுபடி ஆகாது. பள்ளிவாசலில் தான் நாம் ஜுமா தொழ வேண்டும். இப்ப நான் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அந்த 50 பேர்ல ஒரு ஆளாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் 50 பேர்ல ஒரு ஆளாக என்னை அனுமதிக்கப்படவில்லை. அது முன்னப்பின் ஆகலாம், சில பொழுது ஏதோ ஒரு வகையிலே நம்ம தெரிவு செய்து கொள்ளலாம். அப்படி தெரிவு செய்கின்ற பட்சத்திலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்து கொள்வது? இப்ப நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சருடைய வழிகாட்டலை நாம் கண்டிப்பாக பின்பற்றியாக வேண்டும். ஏனென்றால் அது நம்மளோடு நம்முடைய உயிரோடு நம்முடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. இப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எனக்கு அப்ப அந்த ஜும்மாவுடைய அந்த பட்டியலில் செல்வதற்கு என்ன முடியவில்லை, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால், நீங்க தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடியவர்களை வைத்து துஹரை தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஜும்மாவுக்கு யாரெல்லாம் போனாங்களோ, ஜும்மாவுக்கு போய் எந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்குதோ, அதே நன்மையை அல்லாஹ் நிச்சயமாக தருவான், நிச்சயமாக அல்லாஹ் தருவான், அதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா அவங்களோட எண்ணம், நீங்க முயற்சி செஞ்சீங்க, அந்த எண்ணம் இருக்குது, போகிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடைக்கல, சந்தர்ப்பம் எனக்கு அமையல, எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தரவில்லை, ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தரவில்லை. அப்ப நம்ம துஹர தொழுது கொண்டால் பிரச்சனை முடிந்து விட்டது. அதற்காக வேண்டி பள்ளி வாசல்ல ஒளிபெருக்கியை போட்டு நீங்க எல்லாம் வீட்டுல தொழுங்க என்பது, அது வந்து இது இஸ்லாம் காட்டாத ஒரு வழிமுறை. பள்ளி வாசல்ல ஒளிபெருக்கியை போட்டு பள்ளி வாசல்ல பயான் பண்ண வச்சு நீங்க நாங்க தொழுகிறோம் பள்ளி வாசல்ல, நீங்களும் வீட்டுலயும் தொழுங்க என்பது அது நபி வழிக்கு நேர்முரணான விஷயம். நீங்க தெளிவாக துஹர தொழுது கொள்ளுங்க, இது ரசூலுல்லாஹி எங்களுக்கு தெளிவாக காட்டி தந்த விஷயம். அப்துல்லாஹி அப்பா சொன்னாங்க நீங்க வீட்டுல தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்ப துஹர ஜமாத்தா தொழுது கொடுங்க, அந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும். இரண்டு சொன்னால், நீங்க இதுக்கு முன்னால ஜும்மாவை தொழுதீங்க, ஜமாத்தா வேண்டும். எனவே ஆதாயத்தை மையப்படுத்தி அமல் செய்ய வேண்டுமே தவிர, புத்தியை நாம் போட்டு அதே போல் வழிகட்ட சிந்தனைகளை போட்டு அமல் செய்யக்கூடாது. அது நன்மைக்கு பகரமாக தீமையைத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா மார்க்கத்தை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவனாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.